காதல் சொல்ல நேரமில்லை. படப்பாடல் முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திரையுலக சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் தயாரிப்பு நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திரையுலகம் மிக ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நல்லோர்கள் எல்லாம் ஒரு சேர இந்த தொழிலை முன்னேற்றி நடத்தி செல்ல தயாராகி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திரையரங்க உரிமையாளர்களின் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகத்தான பணி நெய்சிலிருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, திரையுலகை கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு அரும்பாடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். நேற்று கூட அவரிடம் சென்று இந்த திரையுலகத்திற்கு சில நன்மைகள் உங்கள் மூலமாக நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இன்றே இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கூட வைங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து கண்டிப்பாக பங்கேற்று நல்ல முறையில் எல்லா பிரச்சனையும் பேசி முடிவெடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கிறார். அவருடைய தாயன்பு இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமை. மிக சிறப்பாக அவருடைய பணி எங்களுக்கு உறுதுணையாக அடித்தளமாக அமைந்து கொண்டிருக்கிறது. படத்தினுடைய பாடல்கள்லாம் கேட்பதற்கு மிக மிக இனிமையாக இருக்கிறது. உளப்பூர்வமாக சொல்கிறேன், பாடல் வரிகள் தெளிவாக கேட்கிறது. ரிதம்ஸ் அழகாக கோர்த்து அழகாக அமைத்து தந்திருக்கிறார்கள். குமார் பாண்டியன் இசை செவி குளிர சிந்த மிகழும் அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களும் மிக சிறப்பாக அவர் தம் கடமைகளை பொறுப்பாக நடாத்தியிருக்கிறார்கள். ஆகவே தயார்ப்பாளருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த படம் அமையும் என்ற நம்பிக்கை தருகிறது. ஆகவே வெற்றி விழாவில் கலந்து கொண்டு திரையுலகை மேலும் மேலும் காத்திட வழிவகை செய்யுமாறு இப்படம் மாபெரும் வெற்றி அடைய இறைவனை இறங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் நான் முதல்ல வேண்டிக்கிறதே என்னென்னா, காதலிக்க நேரமில்லை அளவுக்கு ஓடணும்னு வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இன்றைக்கி நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர். உண்மையாகவே சாங்ஸ் கேட்குற மாதிரி, அதே மாதிரி பாட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. என்னென்னா, நாயகன் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம் தெரில எனக்கு. இருந்தாலும் அவர் நல்லா பண்ணியிருக்கார், அது பார்க்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கார் ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாயகி இனியாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இந்த டைரக்டர் மேலே எனக்கு ஒரு வருத்தம், அவங்கள ஏன் டான்ஸ்க்கு அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு ஒரு வருத்தம். தொழில் தெரிஞ்சவங்களை அந்த தொழிலுக்கு அந்த மாதிரி தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எடிட்டர் ரொம்ப டான்ஸ் ஆடிருக்காரு. வேறு வழி இல்லை, இப்போ டான்ஸ் மாஸ்டர்லாம் ஆடுறதில்ல, எடிட்டருங்க தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த படம் வந்து நிச்சயமாக நல்ல கதையாக இருக்கும். இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மூவி வந்து ரொம்ப நாள் முன்னாடியே ஷூட் பண்ணது. என்னோடய அப்பியரன்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ தான் கரெக்டான டைம் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து நிவேதா, அந்த சாங்கில் வர மாதிரி நிவேதா அந்த கேரக்டர் தான். அண்ட் ஒரு ஹெல்த் அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு நர்சிங் மெடிசின் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கேர்ள் மாதிரி. ஸோ கள்ளக்குறிச்சியிலெல்லாம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீனிவாசன் சார், ப்ரொடியூசர் ஸ்ரீ சினி க்ரியேஷன்ஸில் அவரோட பேனரில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூவியை வெற்றி அடைகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை, உங்களோட ப்ரேயர்ஸ் தேவை. தேங்க்யூ.